ஒலிம்பிக் தொடரை நடத்துவது என்பது அந்த நாடுகளுக்கு மிக பெருமை என்றாலும் ஒலிம்பிக் தொடரை நடத்த வேண்டுமென்றால் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. 1960 ஆண்டு முதல் 2020 வரை பார்த்தால் திட்டமிடப்பட்ட தொகையை விட சராசரியாக 172% தொகை அதிகமாக செலவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் 21ஆம் நூற்றாண்டில் மிக குறைந்த செலவில் ஒலிம்பிக் தொடரை நடத்துகிறது பாரிஸ். எப்படி என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் சந்தானகுமார். ஒலிம்பிக் தொடரை நடத்துவது என்பது நாடுகளுக்கு பெருமையான விஷயமாக இருந்தால் கூட ஒலிம்பிக் தொடரை நடத்த மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவிட வேண்டிய சூழல் என்பது நாடுகளுக்கு அமைகிறது. குறிப்பாக 2004 முதல் ஒவ்வொரு நாடும் ஒலிம்பிக் தொடர் நடத்தினா மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சு வந்தாங்க. இருப்பினும் பாரிஸ் என்பது மிக குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய ஒரு ஒலிம்பிக்காக மாறியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2004 முதல் நம்ம ஒலிம்பிக்கில் பார்த்தோம்னா கிரீஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 3 பில்லியனில் நடத்த திட்டமிடப்பட்டு 16 பில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸில் 20 பில்லியனில் செலவிடப்பட்டு 45 பில்லியன் வரை செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று லண்டன் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பில்லியனில் திட்டமிடப்பட்டிருந்தாலும் கூட 18 பில்லியன் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதை தொடர்ந்து 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் 14 பில்லியனில் திட்டமிடப்பட்ட ஒலிம்பிக்ஸ் தொடர் 20 பில்லியன் வரை செலவிடப்பட்டிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6.8 பில்லியன் திட்டமிடப்பட்டு 32 பில்லியன் வரை செலவிடப்பட்டிருக்கிறது. அதே தொடர்ந்து இப்போ நடைபெறக்கூடிய பாரிஸை பொறுத்த வரைக்கும் 8.1 பில்லியன் திட்டமிடப்பட்டு வெறும் 9.7 பில்லியனில் வந்து அவங்க வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கான கட்டமைப்பு அதே போன்று இந்த நடத்துவதற்கான பணிகளை முடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு ஒலிம்பிக் தொடரை நடத்தும் போதும் வந்து அந்த நாடுகள் வந்து புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே போன்று செயலாக்கத்திற்கான செலவுகள் என ரெண்டாக பிரிப்பாங்க. 2017 சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்த ஒலிம்பிக் நடத்தக்கூடிய நாடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பயன்படுத்தினா செலவுகளை குறைக்க முடியும்னு கூறப்பட்டதன் அடிப்படையில் பாரிஸ் வந்து 95% ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் பயன்படுத்தியிருக்காங்க. புதுசாக பார்த்தினா ஒலிம்பிக் கிராமம் 1.6 பில்லியன்லையும் புதிய நீச்சல் குளம் வந்து 190 மில்லியன்லையும் உருவாக்கப்பட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மூலமாக அவர்களுடைய செலவு என்பது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறது. குறிப்பாக 4.9 மில்லியன் செயலாக்கத்திற்காக செலவிடப்பட்ட இந்த பில்லியன் பணத்தை வந்து ஏற்கனவே 96% வரை அவர்கள் மீண்டும் ஈட்டியிருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் தொடரை ஒலிபரப்பக்கூடிய நிறுவனத்திடமும் அதே போன்று விளம்பரம் ஸ்பான்சர்கள் செய்யக்கூடிய நிறுவனத்திடமிருந்து ஏற்கனவே 4.9 பில்லியனுக்கான பணத்தை மீண்டும் ஈட்டியதன் மூலமாக கடந்த 2004 முதல் தொடர்ந்து ஒலிம்பிக் தொடரை நடத்தி வந்த நாடுகள் இழப்பிட சந்தித்து வந்த சூழலில் தற்போது பாரிஸ் ஒலிம்பிக் அவருடைய இழப்பிட சரி செய்யும் வகையில் மிக திறமையாக கையாண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது.